நாட்டில் 5 கோடி கரும்பு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் குவிண்டாலுக்கு 290 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், ஒரு குவிண்டால் கரும்புக்கு 290 ரூபாய் மானியம் வழங்கப்படுவதன் மூலம் கரும்பு சார்ந்த தொழில் நிறுவனங்களில் பணிபுரியும் 500,000 தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள் என்று தெரிவித்தார். கடந்த 2013-14 நிதியாண்டில் ஒரு குவிண்டால் கரும்புக்கு 210 ரூபாய் மானியம் வழங்கப்பட்டதாகவும் தற்போது இது 38% உயர்த்தப்பட்டு 290 ரூபாயாக வழங்கப்படும் என கூறினார். விவசாயிகளுக்கு மானியம் நேரடியாகவும் உடனடியாகவும் சென்று சேர்வதற்கு வழிவகை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கரும்பு விற்பனையில் 90 முதல் 91% நிதி சார்ந்த பயன்கள் விவசாயிகளுக்கு சென்று சேருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். उसके माध्यम से केंद्र सरकार ने हमारे किसानों को जल्द से जल्द उनके गन्ने का भुगतान हो जाए उसको मद्देनजर रखते हुए शुगर एक्सपोर्ट को भी प्रोत्साहन दिया. साथ ही साथ इथेनॉल का इस्तेमाल बहुत तेजी से बढ़ रहा है. पहले 3 वर्ष में जहां कुल मिला के 22,000 करोड़ इथेनॉल की वजह से एडिशन